அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டுக் கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் இருந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவர் திருவடிகளை முணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். நம்முடைய தேவாசிரிய மண்டபத்தில் மார்கழி பெருநாள் விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மாணிக்கவாசக பெருமானுடைய திருவம்பாவையில் எட்டாவது பாடல் இன்றைய நாளில் சிந்திக்க அமைந்தது. தொடக்க நாளில் சென்ற சனிக்கிழமை ஆதியும் அந்தமும் இல்லா அருந்தரும் ஜோதி என்பதை நாம் சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கும் பரஞ்சோதி என்கிற சொல்லாடல் வருகின்ற அந்த எட்டாவது வாசகம் நமக்கு திருவம்பாவை அமைந்திருக்கிறது. அதனை பொதுவாக நாம் உறக்கத்தில் படித்து பிறகு அதை சிந்திக்கலாம் என்று சொல்லி கோழி சிலம்ப சிலம்பும் குருவி எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈது என்ன உறக்கமோ வாய்பிறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனே ஏழை பங்காளனையே பாடேலோ எம்பாவாய். இந்த பாடலில் பல்வேறு விதமான அடையாளங்களை பரம்பொருளுக்கு சொல்கிறார். அதிலே பரஞ்சோதி என்பதும் பரங்கருணை என்பதும் ஒரு முக்கியமான சொல்லாடல்கள் கடவுளை பற்றிய வகையில். அதற்கு பிறகு அன்புடைமையை நம்முடைய அன்புடைமையை பற்றி கடவுள் மீது நமக்கு உள்ள அன்புடைமையை பற்றியும் பேசுகிறார். அதோடு கூட கடவுள் யார் என்று கேட்டால் ஊழி முதல்வனாய் உள்ளவன் ஏழை பங்காளன் என்று இரண்டு செய்திகளையும் இறுதியாக தருகின்றார். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஏழை பங்காளன் என்பது உமையூர் பாகனை குறித்த சொல். ஏழை என்பது பெண் என்கிற வகையில் பெண்ணுக்கு பாதி தந்தவன் என்கிற சொல். இன்னொரு சொல் நம்முடைய வழக்கில் இருக்கிற பணக்காரர்களை விட ஏழைகளுக்கு சொந்தக்காரன் என்று நீங்கள் தற்கால பொருள்களையும் அதை அமைத்துக் கொள்ளலாம். இந்த சொல் ஆசிரியருக்கு பொருத்தமான சொல்லாக பயன்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். கடவுளை ஒரு ஊழி முதல்வன் என்று சொல்லுகிற ஒரு தொடர் மிக முக்கியமான தொடர். என்ன என்றால் இந்த உலகம் அழிகிறது அல்லது இந்த உலகம் படைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு உரிய தலைமை தன்மை உடையவன் அந்த பரம்பொருள்தான் ஆணும் பெண்ணுமாக நமக்கு காட்சிப்படுகிறது. இதுதான் இறுதி விஷயம். அதற்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை. இதற்கு நேரடியாக அந்த கேழ் என்ற சொல்லுக்கு நமக்கு நேரடியாக பொருள் தருகிற ஒரு பயன்பாடு அதிகமான பயன்பாடு கிடையாது. பொதுவாக அதை கேடு இல்லாத என்பதாக சொல்வார்கள். இன்னொன்று அந்த ழகரத்துக்கான இன்னொரு சொல் எழுத்து கேள் என்பதாக வரும், கேளில் என்பதாக வரும். இந்த வரகு உங்களுக்கு தெரியும் வரகு அப்படின்னு ஒரு அரிசி இருக்குல்ல, வரகு அரிசி. கேழ்வரகுக்கும் வரகு அரிசிக்கும் என்ன வித்தியாசம்? வரகுக்கு முன்னாடி கேழ் இருக்குது என்ன, அது இருந்தால் கேழ்வரகு. அதான கேழ்வரகு தானே அது. வரகுக்கு
எத்தனை தோல் உண்டு இல்ல, வரகுக்கு தோல் உண்டு, கேழ்வரகுக்கு கேழ்வரகு சாப்பிட இல்ல அதுக்கும் தோல் உண்டு. நல்லா ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதாவது கேழ்வரகு வந்து இப்போ அதை பயன்படுத்துறதுட்டாங்க, பயன்படுத்தினாங்களான்னு தெரியாது. கேழ்வரகை இன்னைக்கு மாலை தண்ணீரில் ஊற போட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால், அல்லது மிக்சியில் அடிச்சிங்கன்னு சொன்னால் அதை வடிகட்டினா தோல் நின்றுடும். அந்த பாலை பசும்பாலில் கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய சுவையும் இருக்கும். இந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சின சுவையாக அதை வரும். அதாவது கேழ்வரகு கொஞ்சம் அந்த முளைக்கட்டுகிற தன்மை நல்லா ஊறணும். அதான் அது அது ஒரு மிக முக்கியமான உணவு. இந்த ஆம்லெட்ஸ்லாம் விட்டு வாங்கணும். ஆம்லெட்ஸ்லாம் நமக்கு தவிடுகளை சேர்த்து செய்கிறாங்க. அதன் கூட மற்றதெல்லாம் நல்ல அந்த என்னன்னு சொல்றது, அதுக்குள் நேரடி சத்து பொருள் அதிகமாக இருப்பதில்லை. இப்போ அந்த கேழ்வரகுக்குள்ள அது இருக்கும். ஏன்னா இந்த சொல்லுக்காக அதை பயன்படுத்தின வரகுக்கும் கேழ்வரகுக்கும் என்ன வித்தியாசத்தில் நம்ம அந்த சொல்லை பயன்படுத்தினோமோ அதே மாதிரி கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை. இந்த கேழ் அப்படிங்கிறது இந்த கருமை சார்ந்த ஒரு நிறம் சார்ந்த ஒரு தோல் வகையில் அது வருது. இந்த தோல் வகையில் தலை இல்லாத ஒன்று அவ்வளவுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற பயன்பாட்டு பொருள். அதுல எந்த விதமான குறையும் இல்லாத அல்லது அதுல வந்து ஒரு கரைங்கிற மாதிரி ஒரு வடு இல்லாத ஒரு தன்மை, இதுலதான் பரஞ்சோதியோடும் பரங்கருணையோடும் இருக்கிற சுத்தத்தன்மையை விளக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை அப்படிங்கிறது. அந்த கேழில் பரஞ்சோதியும் கேழில் பரங்கருணையும் அனுபவப்பட்டால் நமக்கு எல்லா பொருள்களும் கேழில் விழுப்பொருள். இப்ப நமக்கு எல்லா பொருள்களும் இருக்கு உலகத்துல. இப்ப உலகத்தில் இருக்கிற பொருள்கள் நம்ம வந்து பார்க்கிற எல்லா பொருள்களும் நமக்கு பயன்படுகிற பொருள்கள். எந்த பொருளும் நமக்கு பயன்படாம கிடையாது. இரண்டாவது, படைக்கப்படுகிற தன்மையில் எந்த பொருளுக்கும் குறிக்கோளும் இல்லாமல் இல்லை. எல்லா பொருள்களுக்கும் ஒரு குறிக்கோள் உண்டு, எல்லா பொருள்களுக்கும் ஒரு பயன்பாடு உண்டு. ஆனால் எல்லாரும் பயன்படுத்துகிற நிலை அதில் இருக்காது. அவ்வளவுதான். எதுக்கு எதை பயன்படுத்துறது அப்படிங்கிற வேறுபாட்டை தவிர எல்லா பொருள்களையும் நீங்க பயன்படுத்துவது என்பது பொதுவானது இல்லை. ஆனால் எல்லா பொருள்களுக்கும் பயன் என்பது ஒன்று உண்டு. இப்ப நமக்கு வந்து என்னது தலைமுடி நமக்கு வந்து பயன்பாடு இல்லாத ஒன்றாக வெட்டப்படுகிற காலத்தில் அது எதுக்கு பயன்படுது? சாக்லேட் தயாரிக்க பயன்படுது அதானே. தலைமுடி நமக்கு இப்ப வந்து வெட்டிடுறோம் அல்லது சொறி சிறங்கு வந்து குழந்த மாதிரி நிறைய தலையெல்லாம் பார்க்க முடியல. அந்த மாதிரி தலையெல்லாம் மொட்டை அடிச்சு திருப்பதி பழனி எல்லாம் போறாங்க. ரெண்டு கான்ட்ராக்ட் தான் அதிகம். இந்த ரெண்டு கான்ட்ராக்ட்ல வர முடிய பாண்டிச்சேரி பக்கம் இருக்கிற ஒரு ஃபேக்டரி தான் குட்டைகளுக்குலாம் அந்த அந்த ஆசிடாஸ் எல்லாம் பண்ணி ஒயிட்டா அது தங்கத்தை விட வில அதிகம். அது வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டிலேருந்து நமக்கு இலையிலிருந்து சாக்லேட்டாக வருது. அதான் மசல் சாக்லேட்டு. அதனால வந்து நீங்கள் கேழி விழுப்பொருள்கள் அப்படின்னு நம்ம அதுக்குள்ள இருக்கிற உள்ளார்ந்த ஒரு தன்மையை அனுபவிக்கிறோம். அதுக்குள்ள புரோட்டீன் அதிகமாக இருக்கும். இந்த எதுக்கு இதை சொல்ல, அதே மாதிரி பாம்பு விஷம், பாம்பு விஷம் வந்து புரதங்களினுடைய அடர்த்தியான ஒரு பொருள். அது வந்து அதனுடைய சிக்கலான மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு பயன்படுமானால் அதை சாப்பிட்டா உங்களுக்கு பசிக்காது. அதை செத்து போறதுனால இல்லாது. நான் சொல்றது வந்து அவ்வளவு பொருள்களுடைய அழுத்தம் அதுல இருக்கு. எதுக்கு சொல்லணும் அப்படின்னா பொருள்களை பயன்படுத்துகிற முறை மட்டும்தான் நாம் இந்த உலகத்துல நாம் செய்யற ஒரு வேலை. எந்த பொருளை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதான் நம்முடைய வேலை. அதுக்கு கொஞ்சம் பட்டறிவும் கூர்த்த அதை வந்து பயன்படுத்துகிற ஒரு ஆற்றலும். இப்ப உங்க வீட்டுல இருக்கிறீங்க, வீணா போன பொருளை எத்தனை பேருக்கு நல்லா பயன்படுத்த தெரியுது? அப்படி இருந்தால்தான் அவங்களுக்கு வாழ தெரியுதுன்னு அர்த்தம். முதல்ல நமக்கு வாழ தெரியுதுன்னா அவங்களுக்கு என்ன கேரக்டர், நான் கொடுக்குற ஒரு ஒரு அடையாளம் என்னன்னா முதல் பயன்பாட்டிலேயே ஒரு பொருளை அதனுடைய பயன்பாட்டு தன்மையை முடித்து விடுவது. உங்களுக்கு கொஞ்சம் அறிவு பத்தாதுன்னு அர்த்தம் என்ன கேட்டா, இல்லைன்னா உங்களுக்கு பணக்கார திமிருக்குன்னு அர்த்தம். ரெண்டு ஒன்று தான்.
அடுத்த தன்மைக்கு அதை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு அறிவு வேலை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு என்ன இல்ல, வாழ தெரியறதுல கொஞ்சம் குறை இருக்குதுன்னு அர்த்தம். இது என்னுடைய சைக்காலஜி பேசுன்னு வச்சுக்கலேன். அதனால ஒரு பொருள், அதாவது ஆளுமையே எங்க தொடங்குது அப்படின்னா வீணா போகிற இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுதான் ஆளுமை தொடங்குது. அப்ப ஆளுமை என்பது ஒரு ஒரு தாக்குதல் அல்லது ஒரு மோதல் அல்லது ஒரு அழிவை நோக்கிய ஒரு விஷயத்திலிருந்து மறுபடியும் என்ன பண்றது, அந்த பயன்பாட்டுக்கு மலர செய்வது. உலகத்துல எல்லா பொருட்களையும் ஒரு தொடர்பு புலர்கள். இப்ப வந்து நீங்க ஒரு விதை வாங்குறீங்கன்னு வச்சீங்களேன், இப்ப மார்கழி மாசம் நான் விதை போடுவீங்க இல்ல, என்ன விதை போடுவீங்க மார்கழி மாசத்துல, என்ன விதை போடுவீங்க? ஏழு உளுந்து, அதுக்கப்புறம் மற்ற இப்ப வந்து நமக்கு விளையிற இடத்துக்கு எது வந்துருச்சு, பூசணி பேர்க்கங்கெல்லாம் வந்துடும், நெல்லும் முடியும் போகுது. இப்ப நம்ம ரெடி ஆகிறது எதுக்கு, கோடை பயிருக்கு தெரியாயிருக்கும்ல. அப்ப இந்த இந்த பயிரை விளைய வைக்கிறோம்ல, அந்த வேலையை பயிரை விளைய வைக்கிறதுக்கு இவ்வளவு நாளா பானையில இருந்த பயிர் எங்க போகுது, பூமிக்கு போகுது, அது தண்ணியோட தொடர்பு கொள்ளுது. இப்படி தொடர்பு கொண்டாதான ஒரு பொருள் ஆக்கம் அடைபெறுகிறது. அப்ப பொருள் ஆக்கம் என்பது இன்னொன்றன் சம்பந்தத்தில் மலர்கிற ஒன்று அல்லது வெளிப்படுகிற ஒன்று. அப்ப விழுப்பொருள் அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்லணும். இப்ப எல்லா பொருளும், எல்லா உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களும் நமக்கு இருக்குது. அந்த பொருள்களை கையாளும் போதுதான் அது அதனுடைய விளைவு யாரால் பயன்படுத்தப்படுகிறதோ அதை ஒட்டி அது தகுதி உடையது. தகுதி அல்லது தரம். இப்ப நாம ஒரு பொருளை, இதுதான் நிறைய உங்களுக்காக நிறைய பாட்டு இருக்குது, நிறைய சினிமா இருக்குது, எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் கதை இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பிறப்பில் மூளை வளர்ந்திருக்கிறது அல்லது பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு ஆன்மீகம் உண்டு அப்படின்னு ஒரு டெஸ்ட் நீங்க வைக்கணும் அப்படின்னா, அந்த பொருளை பயன்படுத்துகிற முறையில் நீங்கள் யாரை டெஸ்ட் பண்றீங்களோ, அவங்க என்ன அளவுக்கு அதுல வெளிப்படையாரோ அல்லது அவங்களுடைய கவனமோ அல்லது அவங்களுடைய செயல்பாடோ அதில் பதிகிறதோ, அதை ஒட்டி அவர்கள் விளங்குவார்கள் விளங்க மாட்டார்கள் என்பதை முடிவு செய்யலாம். இது என்னுடைய அணுகுமுறை, அப்படிதான் நான் டெஸ்ட் பண்ணிடுவேன். அதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் வீட்டுல நிறைய பேர் உதாசீன, சில பேர் என்ன சொல்லுவாங்க, தண்ணியை ரொம்ப வீணாக்காதான்வாங்க. தண்ணியை வீணாக்காத அப்படிங்கிறது ஒரு திட்டவட்டமான முடிவு கிடையாது. தண்ணியே அனாவசியமா ஆக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் வீணாக்குதல். இல்லட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க சில பேர், அதை வந்து அதாவது தண்ணி விஷயத்துல நீங்க அதன் மேல தண்ணி மாசுபடுற மாதிரி செய்யக்கூடாது. அதுதான் அது இருக்கிற மிக முக்கியமான கருத்து. தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காதுன்னு ஒரு பழமொழி ஏன் வந்ததுன்னா, தண்ணீரை நீ மாசுபடுத்தாதே, அதுதான் அதனுடைய முக்கிய அதாவது அந்த அதுக்கான பொருள். அதை மாசுபடுத்திட்டு அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய சமுதாயம் ஏதாவது ஒரு நோய்க்கு உள்ளாகிறது அல்லது ஏதாவது ஒரு வகையில் என்னாவது ஒரு சிக்கலை அந்த சமுதாயத்தில் வாழ்கிற மக்களுக்கு நாம் நமக்கு தெரியாமல் தருகிறோம். அந்த வகையில தான் அதை நீங்க பயன்படுத்தணும். அதுக்காக நீங்க தண்ணியை வீணாக்குறது அப்படின்னு ஒரு பொருள் நான் சொல்றது மாதிரி நீங்க வந்து சிக்கனமா இருங்க அப்படிங்கிற விஷயத்துல நான் அதுல வந்து தப்பு சரி சொல்ல வரல. அது என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி தண்ணீரை பயன்படுத்துவது அப்படிங்கறதுலயே முதல்ல உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன புரிஞ்சிடும், அவங்களுடைய நடவடிக்கை புரிஞ்சிடும். நான் சொல்றது மத்ததெல்லாம் நீங்க வந்து காத்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அது உங்களால முடியாது. உங்க மூச்சு இழுத்து வந்தா காத்த பயன்படுத்துவீங்க, நெருப்ப பயன்படுத்துறீங்கன்னா நீங்க அது எந்த மாதிரி இருக்குதோ அது நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இது உங்க கையில் கண்ட்ரோல்ல அப்படியே நேரடியா இல்ல, ஆனா அது நம்ம கட்டுப்பாட்டின் கீழே வரணும். ஆனா நம்ம கட்டுப்பாட்டோட சம்பந்தப்பட்டது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணீர். இந்த தண்ணீரை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக மற்ற பூதங்களை அல்லது மற்ற பொருள்களை ஒழுங்குபடுத்தலாம். இப்ப காத்தடிக்குது மழை பெய்யுது, எது சிறந்தது? அதுக்காக நீங்க எது சிறந்தது நான் கேட்க வந்தேன்னா, இந்த இடத்தை சுத்தப்படுத்துறதுல காத்தடிச்சா குப்பையை என்ன பண்ணணும்னா வெரைட்டியா பிரிச்சு வைக்கும். கனமான குப்பைய நடுவில் வைக்கும், லேசான குப்பைய வேற வேற இடத்துல பிரிக்கும். காத்துக்கு பேரே என்னன்னா அது சலித்து திரட்டும், ஜலிக்கும், ஒன்று சேர்க்கும். நெருப்புல போட்டீங்கன்னா காணாம போயிடும். இந்த தண்ணீர் மட்டும்தான்
சுத்தப்படுத்துறதுலையும் எல்லா பூதங்களும் தெளிவாக பயன்பாட்டுக்கு இருப்பதற்கும் மூலமான ஒன்று. அதனால சங்க காலத்து புலவன் என்ன பண்ணனா, பேர் நிலைக்க நீர் பெருக்கு அப்படின்னா, பேர் நிலைக்க நீர் பெருக்கு, தண்ணீர் வளத்தை நீ பெருக்கணா நீ நல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி புறநானூர்ல ஒரு பாட்டு இருக்கு. அவன் சொன்ன வார்த்தை பேர் நிலைக்க நீர் பெருக்கு. இந்த நீர் பெருக்குன்னே ஒரு ஊர் இருக்கும். நீர் பெருக்குங்கிறது ஒரு மூலிகையும் இருக்குது, செடி நீர் பெருக்கி அப்படின்னு பேர். யாருதான் சிறுநீர் கோளாறு உள்ளவங்களுக்கும் கொடுப்பாங்க நீர்முள்ளி, நீர் பெருக்கி, இந்த மாதிரிலாம் சில மூலிகைகள்லாம் உண்டு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருள்களை பயன்படுத்துகிற தன்மையில் எது மேன்மை உறுகிறது அப்படிங்கிறது தான். நெருப்புக்கும் தண்ணிக்கும் தான் போட்டி. இப்ப நெருப்புக்கும் தண்ணிக்கும் என்ன போட்டி? இது நாகரிகத்திலே இருக்குது. நெருப்புல எல்லாத்தையும் போடுறவங்க சிறந்தவங்களா, தண்ணீரை வச்சு செயல்படுறவங்க சிறந்தவங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தண்ணி தான். இதுதான் வேலி பிரச்சனையும் கூட உங்களுக்கு. அதனால வந்து தண்ணீரை பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த, அதனாலதான் உழைப்பு உற்பத்தி எல்லாம் தண்ணியில தான் வரும். நீங்க நெருப்புல போடுறது 1000 மடங்கு 3000 மடங்கு சொல்லுவாங்க, ஆனா அது நாம நேரடியாக உபதேசிக்கப்படுகிற ஒரு தேவையான விஷயம் இல்லை. எது நெருப்பில், அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றாரு அபிசுரித்து 1000 வேட்டலின் அப்படின்னு சொல்றதே என்னன்னா, இப்ப நீர் இருந்தா அந்த இடத்துல 1000 உயிரினம் வளரும், நெருப்பு இருந்தா இருக்கிற உயிரினெல்லாம் காலியாயும். அது இயற்கையாகவே அது வந்து ஒரு தனித்தன்மை உடையது. அதுக்குள்ள நாம என்ன பண்ண முடியாது? அந்த பூதத்தை தலைமை தன்மை உடையதாக ஆக்க முடியாது. ஆனா கடவுள்னு வரும்போது ஜோதி நெருப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை நாம கொடுக்கிறோம். அதனால நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும், வேள்வியை கடவுள் என்று சொல்லவில்லை. பரஞ்சோதி அப்படின்னு சொல்றப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அபி அல்லது வேள்வி தன்மையில் இருக்கிற நெருப்பு இல்லை அப்படிங்கறது அவனுடைய வரலாற்று தொடக்கம். அதுதான் பரஞ்சோதிக்கு மூலம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிழக்க கோயில் ரயில் வந்து பரஞ்சோதின்னு உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். பரஞ்சோதி அப்படின்னா மேலான நெருப்பு. முதல் விஷயம் இந்த ஜோதி அப்படிங்கிறது நான் தத்துவ முன்பொருள்லாம் சொல்ல விரும்பல. சோதி என்பது உங்கள் கண்ணுக்கு உருவப்படாமல், உருவனான இப்ப அந்த ஒரு மரம் இந்த மாதிரி ஒரு உருவம் நிலையா இருக்குல்ல, அந்த மாதிரி நிலைத்த உருவமாக இல்லாத ஒரு விளைவு அதான் நெருப்பு. நெருப்புக்குள்ள நீங்க நினைக்கிற ஒண்ணு பாக்கலாம், மேகத்துல பாக்குற மாதிரி. இப்ப மேகத்துல நாம நினைத்து அண்ணாந்து பார்த்து நமக்கு தெரிஞ்ச உருவத்தை அந்த ஒரு அந்த ஷேப்புக்குள்ள ஒண்ணு நினைச்சீங்கன்னா அந்த உருவம் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி நெருப்புக்குள்ள நீங்க நினைக்கிற உருவத்தையும் பார்க்கலாம். இந்த ரெண்டு தன்மையும் உள்ளதுதான் அது. அது மேகம் வந்து என்னன்னா, அது அந்த அந்த பொருள் ஏறக்குறைய நமக்கு இது நெருப்பை விட கொஞ்சம் திடப்பொருள், நெருப்பை விட திடப்பொருள். அதை விடவும் நெருப்பு தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய விளக்கத்திற்கு உரியது, அதே சமயத்தில் அதுக்குள்ள என்ன கிடையாது, நேரடியான உருவத்தன்மை கிடையாது. அந்த ஜோதியை காட்டுறதுக்கு தான் நாம என்ன பண்றாங்க, இந்த சிவலிங்கத்தை ஜோதி சுரூபம் அப்படின்னு சொல்றாங்க. சிவலிங்கத்தை தான் நம்ம ஜோதி சுரூபம் சொல்லிட்டு பின்னாடி அதை இணைக்கிறாங்க. இல்ல இப்ப எப்படி எப்படி எது மாறுது பாருங்க. ஒண்ணு வேள்விய மாடலா வச்சுக்கிட்டு ஜோதிய சொல்லலாம் தான் முயற்சி பண்ணாங்க. ஆனா வேள்வி என்பது வேற அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பரஞ்சோதி அப்படிங்கிற சொல்வது. இப்ப அது நீங்க ஜோதி வேள்விக்குள்ள என்ன நடக்குது, குற்றம் நடக்குது. அந்த குற்றம் இதுல கிடையாது. அதனால ஏழில் பரஞ்சோதி. இன்னும் நான் நிறைய சொல்லுவேன், அதுக்குள்ள நிறைய நாம வந்து என்ன சொல்லிருக்கிறோம், அதாவது கீழிருந்து மேலேறுவது எது ஜோதி, மேல இருந்து கீழே இருக்கிற ஜோதி எது மின்னல். உடனே சிவபெருமான் சொல்லிடாதீங்க. அதாவது மின்னலும் ஒரு நெருப்புத்தன்மை உடையது, இதுவும் ஒரு நெருப்புத்தன்மை உடையது. ஆனால் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் இன்னும் நம்ம மாணிக்க வாசகர் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு ஊடுருவி கொண்டு செல்லுகிற ஜோதி. எது எல்லாவற்றினிடையேயும் ஊடுருவி கொண்டு செல்லுகிற ஒரு ஜோதி அப்படிங்கிறது தான் கடவுளுக்கான ஜோதி அடையாளம். அதுக்கப்புறம் எதுக்காக இன்னொரு வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நீங்க நெருப்புத்தன்மையோடு பார்க்கிற ஒன்று இல்லை. அதுக்காக என்ன பண்றாரு, பரங்கருணை.
இந்த கேழில் பரங்கருணை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெருப்புத்தன்மையோடு கடவுளை நினைக்க வச்சாங்கல்ல ஜோதி அப்படிங்கிற விஷயமா, அந்த மாதிரி தன்மையாக பார்க்கக்கூடிய ஒன்று இல்லை. இப்ப பரஞ்சோதிக்கு இப்ப பொருள் எப்படி ரிவர்ஸ் வருது, பரங்கருணையை வச்சுக்கிட்டு ஜோதியை பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதி என்பது பார்க்கக்கூடிய ஒன்றாக இல்லை, அது அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, அது உங்களுடைய கருணைத்தன்மையில் அனுபவப்படுகிறது. இதுதான் வந்து அதுக்குள்ள கேழில் பரங்கருணை. இப்ப இதெல்லாம் தத்துவார்த்தம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுக்குள்ள பரஞ்சோதி என்றால் அல்லது பரங்கருணை என்றால் எல்லாவற்றையும் கடந்த ஒரு ஜோதியாக இருக்கிற கடவுள், எல்லாவற்றையும் அதாவது கடந்த அன்பையெல்லாம் கடந்த கருணையாக இருக்கிற பொருள்னு தத்துவார்த்தம் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றது இல்லை. நம்ம வேலை என்னன்னா, நான் அனுபவிக்கிற விஷயத்தில இருந்து அது எப்படிப்பட்டது, நான் அனுபவிக்கிறது இந்த உலகத்துல எதை ஜோதி அப்படின்னு சொன்னா நெருப்பதான், அது சுடும். இந்த சுடுகிற தன்மை இல்லாமல் அது அனுபவிக்கிற தன்மையாக இருக்கும் போது அது கருணையாக இருக்கிறது என்று சொன்னால் அதுக்குள்ள என்ன இருக்கும், உடனே குளிர்ச்சியா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், சுடாது என்னை பொறுத்த வரைக்கும், அது எனக்கு இனிமையாக இருக்கும். இதுதான் விஷயம். இனிமையா இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள்ல இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து விடுபட்ட பிறகு பிரச்சனைகள் இருக்கும் போது ஒவ்வொரு கணமும் என்னவா இருக்கும், சூடா இருக்கும். இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்ட பிறகு இவ்வளவு நேரம் வாட்டி வளர்த்த பிரச்சனைங்கிறது மனத்திலிருந்து விலகிறோம். இந்த மனத்திலிருந்து விலகிறது இல்ல, அது வேகமா நடக்கும். மனத்திலிருந்து விலகிறது, இந்த விலகிறதுங்கிறது எப்படி அனுபவம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நடந்த பிரச்சனை மறுபடியும் மனத்துக்குள்ள தோன்றலன்னு அர்த்தம். அவ்வளவுதான், புரியுதா உங்களுக்கு? இப்போ விடுபடணும்னா அதே மாதிரி பிரச்சனை தொடர்ந்து இல்லை, அவ்வளவுதான், புதுசா அது ஒண்ணு அனுபவத்துக்குரியது இல்ல, அது அந்த விஷயம் தொடர்ந்து உங்களை பாதிக்கல, வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவே உங்களுக்கு இன்னொரு அனுபவம் ஆகாது, வேற ஒரு விஷயம்தான் அனுபவத்தை தரணும். அந்த வேற ஒரு விஷயம் அனுபவத்தை தரணும் அப்படிங்கறதுக்கான ஒரு பொருள் தான் அந்த கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கருணைங்கிறத வந்து எப்படி அனுபவிக்கலாம் இந்த உலகத்துல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல நாம வந்து உறவு தான் நமக்கு இந்த உலகத்துல நேரடியா. நீங்க வந்து நான் இது சுருக்கமா சொல்றேன், என்ன மார்கழி மாசம் கோயிலுக்கு மூடுவாங்க நம்ம லேட்டா இருந்துக்கிறோம், அதனால கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் நீட்டி முழக்கினா அப்புறம் லேட் ஆகும். உலகத்துல நாம அந்த அன்பு அப்புறம் பண்பு இந்த ரெண்டுத்துக்கும் சொல்ற ஒரே பயிற்சி இடம் எது, குடும்பம். அதுக்கு நாம வச்சிருக்கிற பேரு உறவு, கரெக்ட் தானே? இந்த உறவு தான் நமக்கு எதை தருது, என்னதை கொடுக்குது, குடும்பத்தை கொடுக்குதா? குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு பேர் தான் உறவு. எனக்கு அப்பா அம்மான்னு ஒரு பேர் இருக்கும், எனக்கும் அப்பான்னு பேர் வரும், எனக்கும் அப்பான்னு வரும், ரெண்டு இருக்குது இல்ல, அந்த உறவு பெயர் நான் எது மேல வைக்கிறேனோ அதே பெயர் என்கிட்ட வரும். பரவியா, அண்ணன் பேர் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கிறான், நீங்க ஒரு ஆளுக்கு அண்ணன் இப்படி யாருமே இல்லைன்றதுதான், அதுக்காக நான் வருத்தப்படல. ஒரு அந்த பேர் ஒரு ஒரு ஆளோட சம்பந்தப்பட்டு காணாம போயிடுறது இல்ல, அவனையே அது வேற வடிவத்துல வந்து எதிர்கொள்ளும். இவன் அப்பாவுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி இவன் அப்பாவாகும் போது என்ன நிலவரம் அப்படிங்கறது அதுக்குள்ள இருக்கும். இப்ப நீங்க வந்து அப்பா அம்மாவுக்கு செய்யறவங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல, அப்பா அம்மா பிள்ளைக்கு செய்யறது, அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மாவை ஆன பிறகு இவங்க பிள்ளைக்கு செய்யறாங்கல்ல, இந்த ரெண்டும் எப்படி சமப்படும், எப்படி சமப்படும், எதனால சமப்படும், இவன் இவங்க அப்பா அம்மாவை அவன் பிள்ளை எதிர ஒழுங்கா பாத்துக்கிட்டாதான் அவன் பிள்ளை நாளைக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்யும் ஒரு நம்பிக்கை, செய்தா இல்லையாங்கிறது அப்புறம், அது செய்யலனாலும் இவனுக்கு ஒரு அதுக்குள்ள ஒரு என்ன ஒரு சமாதானம் ஏதாவது ஒண்ணு வரணும். இந்த முறையில தான் நாம குடும்பத்தையே கட்டமைச்சிருக்கிறோம், அப்படி இல்லைன்னா குடும்பத்தையே கட்டமைக்க மாட்டோம். குடும்பத்தை எது கட்டணிக்கிறோம், வயசான பிறகு எனக்கு செய்யறதுக்கு ஒரு ஆளு அப்படின்னு தானே நீங்க பேசுறீங்க. பேசும்போதே
பேசும் போது, ஏன்னா நம்மளால முடியாது. இப்ப சின்ன பசங்களா இருக்கிறாங்கல்ல, இப்போ என்னால முடியல முடியலன்னு அப்பா அம்மாவை வேலை வாங்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏன்னா சத்து இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க ஏதோ பசங்க நமக்கு வேலை செய்ய நினைக்காதீங்க, அது இவங்களை விட மோசமா வந்து என்னது நோயாளியா இருக்குதுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் கையை பிடிச்சாலும் அவங்களுக்கு, காலை பிடிச்சாலும் அவங்களுக்கு, கையை காலை பிடிச்சா வலிக்காத ஒரு தன்மை இருக்கணும். அப்பதான் ரத்த ஓட்டமும் உடல் ஆரோக்கியம் இருக்கு. நீங்க எங்கேயாவது கை போய் உட்காந்து இப்படி குச்சி பாருங்களேன், அங்கங்க வலிக்குதுன்னா போயிச்சு உடம்புன்னு அர்த்தம், டிஸ்கின்னு போயிடுதுன்னு அர்த்தம். ஏன்னா அப்படிதான் சின்ன பசங்களுக்கு இருக்குது, வயசானவங்களுக்கு இருக்கும். நடுவில் அது ஆரோக்கியமா இருக்கணும். பேருனா பழகிற வகையில நீ அந்த வேலையை செய்ய, நான் வேற வேலை செய்யணும் சொன்னா கொஞ்சம் ஆரோக்கியமா பசங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு பொறுப்பு வரணும் தானே. நீங்க சிலதெல்லாம் கத்துக் கொடுப்பீங்க, சிலதெல்லாம் நீங்க சரி நீங்க சமர்த்திறீங்க, இதெல்லாம் நடக்கும். முடியல இயலாமை அப்படின்னு ஒண்ணு வரும்போதுதான் நாம் எந்த பொறுப்பிலே நாம் எதை செய்தோம் அப்படிங்கிற கேள்வி நம்ம தாக்கம். இதுதான் உறவு முதல்ல. இதுல உங்களுடைய அறிவு எந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கொண்டது அப்படின்னு ஒரு விஷயம் வரும். இந்த அறிவு எந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கொண்டது அல்லது புரிந்து கொண்டது அல்லது ஏற்றுக்கொண்டது, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கிற அடுத்தடுத்த கட்டங்கள். இதுக்கு இந்த விஷயத்துக்குள்ள நீங்க உங்க விஷயமாவே செய்யறீங்க பாருங்க. எங்க விஷயமாவே, இந்த பொறுப்பு சார்ந்த விஷயமாவே செய்யறோம்ல, இதுக்கு நாம் அன்புன்னு பேர் வைக்கிறோம். அன்பு இதான நீங்க பேர் வைக்கிறது. அன்புனா இப்போ அன்புனா என் குழந்தை, என் பிள்ளை, என் பொள்ளாட்டி, இவங்க என் குடும்பத்தை நானு ஒழுங்கா பாத்துக்கணும், இதான அன்பு. இந்த ஒழுங்கா பாத்துக்கிற விஷயத்துக்கு நாம் அன்புன்னு பேர் வச்சோம்ல, இது வந்து அடுத்த கட்ட வேலையா எதையாவது செய்யணுமா செய்ய வேணாமா? ஏன் செய்யணும்? இந்த குடும்பத்தை தாண்டி, ஏன்னா இவன் மட்டுமே வாழல, அது மொத்தமும் சேர்ந்து அதுல வர்ற மொத்த விஷயமும் தான் இவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்கிட்டையும் வந்து மோதும். அதானே, இப்ப உங்களுக்கு நாலு பேர் ஒரு பிரச்சனைனா நாலு பேர் வருவாங்க அப்படின்னு எப்ப நம்புவீங்க? சரி, உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்க வந்து ஒரு ரெண்டு ரகசியம் சொல்றேன், உங்களுக்கு பிரச்சனை வந்தா எத்தனை பேர் மனம் கோணாம வந்து உதவி செய்யற மாதிரி இருப்பாங்க? அந்த மாதிரி யாராவது இப்ப தயாராகிறது இல்ல யாருமே, எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையிலதான் இருக்கிறோம். வேற வரைய அப்படிதானே இருக்கிறோம். இல்லன்னா ஏதாவது சொத்து கித்து வச்சுக்கா ஏதாவது ஒண்ணு வந்து வேலை செய்யும், இப்படிதான் நிலவரம் இருக்குது. அதுதான் நிலவரம். இப்போ இது இந்த கட்டத்தை நோக்கி நாம வந்துட்டேன். இப்போ நீங்க அந்த மனநிலையோட பழகினாதானே உங்களுக்கு யாரையாவது நீங்க உரிமையோட கூப்பிடுறதுன்னு எத்தனை பேரை வச்சுக்கிறோம்? கேட்க நீங்க கேட்க முடியாத மனநிலை இருக்கிறீங்கன்றது வேற, உரிமையோட நீங்க கேட்கலாம் அப்படிங்கிற மனநிலையோட எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? சரி, உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பாடு வந்து நீங்க இப்ப வந்து எத்தனை பேருக்கு உரிமையா சாப்பிடலாம்னு எத்தனை பேர் இருக்கீங்க? உட்காந்துறாங்கல்ல, இல்ல இல்ல கேவலமா தெரியுது உங்களுக்கு. அதாவது எதுக்கு இதை சொல்ல வர கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பொருள்களை பயன்படுத்துகிற முறையில நம்மளை நோக்கி இருக்கிற இது சின்ன பிரச்சனை. இது இதெல்லாம் தாண்டி தத்துவத்துக்கு அங்க போறது. இந்த பயிற்சிக்கு வராம தத்துவத்துக்கு எங்க போறது? இப்படி வந்தாதான் கேள்வியில் இருப்பு விழுப்பொருள்கள். விழுப்பொருள்னா என்ன? அதுல குற்றம் இல்லாம இருக்கணும். ஆனா நம்ம மொத்த குற்றத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி நீங்க அதுக்குள்ள கேள்வியில் விழிப்பொருள்கள் அர்த்தம் தர முடியும்? அந்த கேழில் அது இது வந்து இப்ப மேல இருந்து சொன்னார்ல, கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள். இது நம்ம கிட்ட இருந்து கேழில் விழுப்பொருள்கள் மாத்தனீங்கன்னாதான் கேழில் பரங்கருணை, கேழில் பரங்கருணை தெரிஞ்சாதான் கேழில் பரஞ்சோதி அப்படிங்கிற கடவுள். கேழில் விழுப்பொருள்களை மேல ஏக்கிறதுங்கிறதுதான் நமக்கான இந்த பயிற்சி. இந்த பயிற்சியில அடுத்தது ஒன்று சொல்றேன் பாருங்க. அவர் ரொம்ப அழகா கேட்டார், வாழி ஈது என்ன உறக்கமோ வாய்க்கிறவாய் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறும். உனக்கு அன்புடைமைன்னு ஒண்ணு சொல்றைய, அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஏதோ நீங்க திருவம்பாவை மாணிக்க வாசகர் மட்டும்ங்கிறது இல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்புடைமைங்கிறது ரொம்ப கீழே, அதுக்கு மேலதான் பரங்கருணை. நம்ம இந்த உலகத்துல கடவுளுக்கு அன்பு செய்யறேன்னு சொல்றமே, அதோட நிலவரம் என்ன? இதுதான் கேள்வி.
அன்புடைமை, கடவுளுக்கு அன்புடைமை அப்படின்னா நீங்க என்னத்தை செய்ய முடியும், கடவுளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? கடவுள்னு ஒரு விஷயம் இருக்கு சார். இப்ப எல்லாரும் இப்ப நான் வந்து சொற்பொழிவாங்க மார்கழி மாசம் சைவ சித்தாந்த பெருமாண்டத்துல தினம் நடக்குது, அங்க நிறைய பேர் வருவாங்க. இதுல ரொம்ப நமக்கு ஒரு நம்மள வந்து ரொம்ப மரியாதையா வச்சுக்கிற ஒருத்தர் வருவார், வருவாரு காலில் வருவாரு, ஒரு திருநூறு வாங்குவாரு போவார். ஆனா ஐயா அவங்க சொற்பொழிவு புரியாதுன்னு மட்டமான சொற்பொழிவு வேற யாராவது வந்தானா அவன் சொற்பொழிவு வந்து உட்காருவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா எவ்வளவு என்ன புரியுது என்ன ஆன் பாட்டுவான், அதாவது என்ன புரியுது மட்டமான சொற்பொழிவுனா ரொம்ப அதாவது விவரமே இல்லாத சிலர் பேசுவான் பாருங்க, அவன் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதுல பயிற்சி இல்லாததால பிடிக்கும். ஆனா அவங்க நம்ம மேல மரியாதை வச்சுக்கிறாங்க, குறைக்கு தரக்குறை கிடையாது. அதுக்கு சொன்னாங்க புரியுதா? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நேரா கோயிலுக்கு போயிட்டு நாங்க சுத்தி சுத்துவான். இப்போ இந்த பாடம் கேட்கறதுக்கும் இந்த மரியாதை வைக்கிறதுக்கும் கோயிலுக்கு கண்டிப்பா போய் ஆகணுங்கிறதுக்கும் உள்ள இடைவெளியே நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோம்? இந்த புரிஞ்சுக்கிற விஷயம்தான் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் நல்லது இவ்வாறோ. இப்ப நீங்க இருக்கிறீங்க இப்போ வந்து எல்லாரும் திருவம்பாவை கேட்கறீங்கன்னு வச்சுக்கிட்டேன், திருவம்பாவை கேட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இதான் நான் கேட்கணும் முதல்ல. திருவம்பாவை கேட்கறதுனால என்ன நடக்கும் நீங்க நான் சொன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு முதல்ல கேட்பேன். ஏன்னா திருவெம்பாவை கேட்டா என்ன நடக்கும் எனக்கும் தெரியாது, அது போனதானே தெரியும். திருவெம்பாவை என்கிற ஒரு நூலின் மூலமாக நாம் எதற்கு கேட்கிறோம், என்ன நமக்கு அதனாலே பலன் உண்டு அப்படின்னா கூட்டம் எப்படி வரும்? திருவள்ளிக்கு இது டிநகர்ல ஒருத்தர் இப்ப ஒரு வாரமா என் கிளாஸ்க்கு வரல, அது ஒரு மண்டை காஞ்ச ரப்பர் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறார், நம்ம சொற்பொழி கேட்கற ஒரு ஆள். ரப்பர்னா என்னன்னு தெரியுதா? ஒரு உடனே ஆணிக்கிட்டு இருக்கேன், அது எதுவுமே அதை ஊத்த முடியாது. அவர் வருவார் சொற்பொழிவு இன்னத்துக்கள்னால வரல அப்படின்னு கேட்டேன். நான் கேட்கல, அவரே சொல்லுவார் என்கிட்ட, நான் தான் கேள்வி கேட்க மாட்டேன், சொற்பொழிவோட சரி கேள்வி கேட்கற வேலை. அப்புறம் அவர் கேட்ட அவர் என்ன சொன்னாரு, ஐயா ஸ்ரீநகர்ல ஒரு சொற்பொழிவு போனையா ஸ்ரீமத் பாகவதம் ஐயா, காலையில ரொம்ப அழகா அவருடைய மருமகளும் பொண்ணு தெரியல அழகா மந்திரம் 5 நிமிஷம் சொல்றாங்க. அப்புறம் ஐயா 2 மணி நேரம் பேசுறாருயா, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தியானம் வைக்கிறாருயா, ஆளை மடக்கி போற வேலை எல்லாம் பண்றாருயான்னு. விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த கூட்டத்தை அந்த கண்ட்ரோல்ல வச்சீங்கன்னா இப்படி ஒரு வேலையை நீங்க பண்ணணும். ஆனா இல்லைங்க, நாட்டுல நல்ல மழை பெஞ்சி இது நல்ல பயிர் விளைஞ்சி எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தாங்க திருவம்பாவை வைக்கிதுன்னு சொல்லி பாருங்க. அதுதானே திருவம்பாவை இருக்கு, மழை பெய்யணும், நல்ல வயல்வெளி அறுக்கணும், எல்லாருக்கும் நாங்க பகிர்ந்து சாப்பிடுவோம், இந்த உறுதிமொழியை கொடுக்கணும். இது இல்லாம திருவம்பாவில என்ன கூடுதல் உறுதிமொழி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நானு ஒழுக்கம் உள்ள ஒரு சிவனடியாரு எனக்கு கணவனா வரணும். இவங்க ஒழுக்கம் உள்ள சிவனடியா, இவங்க இவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறாங்கல்ல, இவங்க ஒழுக்கம் உள்ள சிவனடியார் வரணும்னு ஒரு வரையிலும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆம்பளைங்க எல்லாம் ஊர் சுத்தலாம்னு அர்த்தம் இல்ல, அவனும் தெளிவா இதுக்குள்ள ஈடுபட்டான்னு அர்த்தம். புரியுதவங்க ஏன் பெண்களை மையப்படுத்தி இதை பண்றாங்க, ஏன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இப்ப கடவுள கூட என்ன சொல்றாரு அவரு, கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணி அப்படிலாம் சொல்லல, கடைசியா ஏழை பங்காளன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிதான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா கடவுளா இருந்தாலும் குடும்பம் நடத்துறவன் தான், அல்லது பெண்ணோடு இருக்கிறவன் தான், இந்த முரண்பாட்டுக்குள்ள நீ வராத அப்படின்னு முதல்லயே அதுக்குள்ள என்ன பண்ணிடுறாங்க ஒரு தெளிவான. இது மாதிரி உங்களுக்கு அதாவது வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்த பிறகுதான் வைணவத்துக்குள்ளயே என்ன பண்ணிட்டாங்க, திருமால் வந்து என்ன பண்றாரு அங்க வச்சுக்கிறாரு, அம்மாவை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கிறாரு, மார்புல இருக்கு பூட்டி வச்சிருக்கிறாரு, அவ்வளவுதானே. நாங்களாம் அப்படி இல்ல, சுதந்திரமா பாகிய கொடுத்து வச்சிருக்கோம். ஊட்டி வைக்கிறதுக்கும் சுதந்திரமா கொடுக்கறதுக்கும் இவ்வளவு வித்தியாசம் என்ன? அவங்க அதை தாண்டி மேல வரல, யாரு அந்த தத்துவத்துல அதுக்கு இடம் இல்ல, நமக்கு அப்படி கிடையாது. முதல்ல இருந்தே நாம அதாவது காவி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வைக்கும் போது அவங்க தலைமையில இருந்தா நம்ம கொண்டு வந்தாங்க,
ஆனால் பண்பட்ட சமுதாயம் வரும்போது ரெண்டு பேருக்கும் பாதி பாதி வைக்கிறாங்க. அப்படிதான் திருஞான சம்பந்தர் தொடக்கத்திலே தொடங்குறார். இங்க மாணிக்க வாசகரா தான் சொல்றாரு, முதல்ல பொருளை பயன்படுத்துதல். அந்த பொருளை பயன்படுத்துகிற ஆளுமை இருக்குல்ல, அது என்ன மனநிலையில் இருக்கிறது, இதெல்லாம் முக்கியம். அதுல நீங்க பொருள் பொருள்னு ஒண்ணு, விழுப்பொருள்னு ஒண்ணு, இந்த விழுப்புண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க. விழுப்புண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீரனுடைய நீங்க பார்த்த உடனே வீரன்னா அவனுடைய தோல் மார்பு இதான் பார்ப்பாங்க, அங்க அவனுக்கு விழுப்பு இருக்கணும். புண் வந்து தழும்பா இருந்தது அப்படிங்கறது இல்ல, அது உங்களை மேலதிகமா காட்டுறது. தழும்புனா என்ன இருக்கும், அதுதான் மேல காட்டுது உங்களுக்கு இருக்கிற அந்த, அதாவது என்னது, இருக்கிற சாதாரண விஷயத்துக்கு மேல ஒரு வடு, அதான தழும்பு. பார்க்கறதுல நீங்க மேலதிகமா தெரிய வர்றது விழுப்பு, புண் விழுப்பு. இந்த விழுப்புண் அப்படிங்கறத வெறும் தழும்பா சொல்றது இல்ல, அது அதுவே பின்னாடி இருந்தா அந்த புண்ணு என்ன சொல்லுவாங்க, அதுதான் தழும்பு. இது வந்து விழுப்பு. இந்த தழும்புக்கும் விழுப்புக்கும் உள்ள வித்தியாசம் தான். விழுப்புனா உன்னை பெருந்தன்மையோடு அல்லது பெருமையோடு காட்டுவது, அதுல வந்து பின்னடைய கூடாது. அப்ப பொருள் என்பது உங்களை கீழே நோக்கி செலுத்தக்கூடாது. இப்ப பொருள்னா என்ன உங்களுக்கு தெரியுமா, பொருள் அப்படின்னா பொருள் அப்படின்னா இப்ப இந்த சமூகத்தில் கேட்டா பொருள் என்றால் பணத்தால் வாங்கப்படக்கூடியது, அதான பொருள். பொருளை நீங்க நேரம் வாங்க முடியாது, பொருளை கொடுத்து பொருள் வாங்க மாட்டீங்கல்ல, பொருளை வாங்கறதுக்குன்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு பேர் தான் பணம், அதானே. இந்த பணத்தால் வாங்கப்படுகிறது அப்படின்னு வந்தாலே நீங்க முதல்ல எதுவாகிறீங்கன்னா பின் நடத்துறீங்க. இந்த பொருளுக்கான மதிப்பு இருக்கு இல்ல, பொருள் அப்படின்னு சொல்றது, இந்த பொருள் பணம் என்கிற விஷயத்தால் ஒரு மதிப்பு அடையுது இல்ல, இந்த பணம் என்கிற விஷயத்துக்கு மரியாதை தரலாமா, பொருளுக்கு மரியாதை தரலாமா, கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்ல. பணத்தை வச்சுதானே சார் பொருளுக்கே மதிப்பு இருக்குதுன்னு சொல்ல வரீங்க, ரெண்டுத்துக்குமே இருக்குதுங்களா. அதான் நான் சொன்னது, பொருளை வச்சு பணத்திற்கு வந்து மரியாதை இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க யாரும். பணத்து பணம் எவ்வளவு மதிப்பு உங்களுக்கு பொருளுக்கு தருதோ அந்த வகையை தான் பொருளுக்கு மரியாதை. அங்க வந்து நீங்க ரெண்டு திதி இருக்குதுன்னா சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஆனா பணத்தை தாண்டி பொருளுக்கு மரியாதை எப்ப கொடுப்பீங்க, எப்ப கொடுப்பீங்க, பணத்தை தாண்டி பொருளுக்கு மரியாதை தான் எப்ப கொடுப்பீங்க. நான் சொல்றது ஒரு காசுக்கு நீங்க பொருள் வாங்குறீங்க, இந்த பொருளை எப்பொழுது மதிப்பீர்கள், அதுதான் அந்த பணம் தானே அதை காட்டுது. இப்ப பிளாட்டினம் தங்கம் இதெல்லாம் வந்து விலை உயர்ந்துருக்கு, அது என்னைக்குமே பயன்படுறதுனால அதுக்கு ஈக்குவலான பணம் தான் வந்துருக்கு. இப்ப நீங்க யாருக்காவது மொய் வைக்கிற பழக்கம் உண்டா, காசு வைப்பீங்களா பொருள் வைப்பீங்களா, காசெல்லாம் வச்சுக்கிட்டு துவைச்சிடாதீங்க, ஒரு 50,000 வெள்ளியாவது வாங்கி வைக்கணும், அன்னைக்கு வைக்கிற விலைக்கு அவ்வளவு வாங்கி வைக்க வேணாமா, இது எப்படி புரியுதா உங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற அதே வேலையில நாளைக்கு இல்ல, அவன் வட்டி போட்டு நம்ம போய் திருப்பி வைக்க மாட்டான். அப்ப பொருளை வாங்கி வச்சுட்டா நீங்க என்ன வாங்கலாம், நாளைக்கு அவன் வைப்பான். நாம அப்படி கிடையாது, நாம யாருக்கு வைக்கிறோமோ அவங்க திருப்பி பத்திரிக்கையா வைக்கிறது கிடையாது, இது வேற விஷயம். அதாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருள் அப்படிங்கிறது மனிதர்கள் மரியாதை காரணமாக செல்வத்தை விட மதிப்புடையது. இப்ப ஒரு மனிதர்கிட்ட வாங்குற பொருள் இருக்குல்ல, இப்ப சாம்பலை தானே வாங்குறீங்க சாமியா இருக்கிறவங்கிட்ட, அதுக்கு எவ்வளவு பயபக்தியா வாங்குறீங்க, புரியுதா உங்களுக்கு. இதுவே திருநீர் போய் வாங்குறீங்க திருத்தணியில அல்லது பழனியில வாங்குறீங்க அப்படின்னா, சித்தநாதனுக்கு குதிக்கா மாதிரியே கொடுக்குறீங்க. ஒரு சாமியார்கிட்ட வாங்குறதுக்கு தானே கீழ காவி கட்டினு வந்துட்டா கீழே நிக்கிறேன். நாம நாம 10 பேர் வாங்கறதுனால சாமியாருக்கு மரியாதை இருக்குது, சாமியார் மரியாதை உள்ளவனா இல்ல சாமியாரை வணங்குற நம்மளால அவனுக்கு மரியாதையா, ரொம்ப குழப்பமா இருக்கு சார் இல்லைங்களா. இருக்கிற சாமியார் நிலவரம் தான், இருக்கிற சாமியாருக்கு நிலவரம் என்னன்னா எத்தனை மக்களை ஏமாத்தி ஏமாத்திட்டு இருக்கலாம் அப்படிங்கிற வகையில அவங்களுக்கு மரியாதை, எத்தனை பேர் ஏமாறீங்களோ உங்களால அவங்களுக்கு மரியாதை, இருக்கிற நிலவரம் இது. ஆனா எந்த மனிதன் மரியாதைக்கு, இப்ப நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்வேன்,
இப்ப வழக்கமா செருப்பு தைக்கிறது ஒரு தொழில், அது நீங்க போய் பேரம் பேசிதான் செருப்பு வாங்குவீங்க. இப்ப வந்து காந்தியடிகள் சிறையில ஒரு செருப்பு தைச்சாரு அப்படின்னா அதுக்கு வேலை அதிகமா இருக்குல்ல, அவங்க வேலை அது கிடையாது. அதை தாண்டி அதுக்குள்ள வரும்பொழுது அவங்க அவரு நான் நீங்க அந்த அவரு செருப்பி அங்க தைச்சாரு வேற என்ன செஞ்சுக்கலாமே நான் கேட்பேன். அப்புறம் என்ன மாதிரி ஆள் அது வேற வேலை கேட்பான். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து என் பேப்பர் கொடுத்து ஏதாவது எழுத சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்பேன். அப்புறம் அதெல்லாம் எழுதிட்டாங்க மீதி நேரத்தில் செருப்பு தைச்சாருப்பீங்க. நீங்க எதுக்கு இதை கேட்க வேணாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய உங்களுக்கு பழக்கமானவர்கள் இப்ப வந்து நீங்க எச்சில் எல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்களா? சாப்பிடுறீங்களா? அங்க மீதி சாப்பாடுக்கு பேர் தாங்க எச்சில். நான் நாகரிகமா பேசுறேன், நீங்க அசிங்கமா நினைக்கிறீங்க. அப்புறம் குழந்தைங்க எச்சில் யாரும் சாப்பிடுறீங்க? அதான் திருவள்ளுவன் சொல்றான். திருவள்ளுவன் சொல்றாரு, அந்த குழந்தையோட வாயில வர்ற எச்சில் தான் அமுதங்கிறாரு. அப்ப எச்சிலுக்கு மரியாதை இருக்குதா இல்லையா? என்ன நாட்டுல வாந்தியாவது எதுக்கு இதை சொல்ல வந்தாங்க? அதை விட நான் திருவள்ளிக்கேணி நண்பர் இருக்கிறார். திருவள்ளிக்கேணில ஒரு டீ கடைக்கு போனோம். அப்போ ஒரு நண்பர் ஆனா அது பார்த்துட்டு டீ குடிக்கிறாரு. என்னடா கேட்டா மேல இருந்து ஒரு பொண்ணு எச்சில் திருப்பிச்சு கரெக்டா என் டீல உந்துனாரு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் அவனுக்கு இனிமையானதுதான். இது எதுக்கு நீங்க உங்களுக்கு பிடிக்காதப்ப வாந்தி வர்றதுக்காரு சார். பிடிக்கிறப்ப எல்லாமே உங்களுக்கு இனிமையா தான் இருக்கும். இப்ப வந்து இந்த அதுல எது வந்து சேருதுன்னா, உங்களுடைய மனம் இயல்பாக பழகுவதற்குரிய பண்பு. அதானே? இப்போ இந்த பொருள்களை உங்களுடைய நீங்க இயல்பாக அதுக்குள்ள கடவுள்தன்மையில் பழகினால் எல்லாமே விழுப்பொருள்கள் தான். இதுதான் விழுப்பொருள்கள். விழுப்பொருள்கள் இங்க கருணை சொன்னார்ல, நீங்க எத்தனை பொருளை பயன்படுத்திருக்கிறீங்கன்னு பாருங்க. இப்ப காரைக்காலம் யார் ஒரு மாம்பழத்திலேயே அதுக்குள்ள பிரச்சனை வருது, அவங்க ஒரு பொருளை பயன்படுத்துகிறார்கள், அதுதான் உங்களுக்கு அவங்க வரலாற்று மாத்துது. நாம் நிறைய பொருள்களை பயன்படுத்தலாம், ஆனா ஒரு பொருள் அதுல வரலாற்றுக்கு உள்ளே வரும். அது நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்கலாம், அல்லது உங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனையை அது என்ன பண்ணும், சோதிக்கிற இடமா மாறலாம். உங்களுக்கே வந்து என்ன சொல்றது, இப்ப மகாராஜா ரஞ்சித் சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கடைசியா சாகும்போது நம்ம புட்டபக்தி சாய்பாபா மாதிரிதான், எப்படின்னா பணத்தை நல்லா அடிக்க வச்சுட்டு அது மேல படக்க வச்சுட்டாங்க. அவர் போயிட்டு உயிர் போகும்போது என்ன பண்ணணும்னா, பணத்தை எட்டு விட்டுட்டே சாவணும், தானம் பண்ணிட்டு சாவுறாங்களாமா. புரியுதா? அப்ப வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போது அவன் கடைசியா கையை காட்டுறான். அப்பதான் போகிங்க ஒரு வைரத்தை யாரும் கொடுக்க மாட்டோம்னு மறைச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது திருடு போகுது. இப்ப வந்து இதுக்கப்புறம் வேற ஒரு கதை சொல்லுவேன். அப்புறம் ராஜா மகாராஜா ரஞ்சித் சிங் செத்துட்டாரு, அதுக்கப்புறம் அவர் சுடுகாட்டில் கொண்டு வைக்கிறாங்க, அவரை சுத்தி நிறைய பொண்ணுங்களை சாவடிக்கிறாங்க அப்படின்லாம் வரலாறுலாம் இருக்குது. அதுக்காக தானம் பண்றதுக்கும் அதுக்கு உள்ள இடைவெளி அதுக்கு அவர் எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தாரோ அத்தனை பொண்டாட்டியை சுத்தி நெருப்பு சுத்தி உட்கார வச்சு அதுலயும் கொத்தி விட்டுருவாங்க. அதான சதி, முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் அதானே. அவர் தான் டெல்லி ஆண்ட கடைசி இந்த இங்கிலீஷ் ஆங்கிலேயர்கள் டைப் பண்றதுக்கு முன்னாடி. இது எதுக்கு இந்த வரலாறுலாம் சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் செல்வாக்கியின் காரணமாக மதிக்கப்படுவதற்கும் இயல்பாக மரியாதை உருவாவதற்கும் அதுக்குள்ள அவங்களுடைய அவங்களுடைய செயல்பாட்டினால் வெளிவருகிற தன்மைகளும் அப்படின்னு பழகினீங்கன்னாதான் இந்த விழுப்பொருள் அப்படிங்கறதே புரியும். அப்படி என்ன புரியாது எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னா, இன்னும் ரொம்ப அழகா, அதாவது அதாவது என்ன விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, எல்லாத்துக்குள்ளையும் உங்களுடைய தன்மை, அதாவது அது ஒரே ஆள் தான் திருநாவுக்கரசர் தான். அது சொன்னார் முடிஞ்சிடும். திருநாவுக்கரசருக்கு பெரிய பணக்காரர் வணிகர் அவங்க அப்பா அம்மா, அவரு பெரிய அறிவாளி. இந்த ரெண்டையும் தூக்கி போட்டுட்டு வணிகராகவும் இல்லாம அறிவாளியாகவும் இல்லாம மண்வெட்டியை கையில் எடுத்துட்டு இடுப்புல வேட்டி கட்டிட்டார், இந்த துண்டு கட்டிட்டார். இந்த மாதிரி பொருள்களை இதுக்கு அப்புறம் பாக்குறாரு பாருங்க, அப்பதான் அவருக்கு தங்கம் நவரத்தனம் எல்லாம் வருது. எதை புழவார பணி செய்ய போது அதெல்லாம் தூக்கி அதுக்கு வேலை தெரியாம இல்ல, அது நமக்கு சம்பந்தம் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள வர்றாரு. அப்பதான் மற்றவர்களுக்கான கருணை அதுல கடவுள் அனுபவம் அப்படிங்கறது நினைக்குது. இதுக்கான எடுத்துக்காட்டா, இந்த பாட்டுக்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டா திருநாவுக்கரசர் இருக்கிறார். அது உங்களுக்கும் பொருள்களை பழகுவதில் அமையட்டும் என்று சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி.